எல்லோரும் இப்போ நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, தோனிக்கு வந்து ஃபைனல் மேட்ச் விளையாடுறதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து இப்போது எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இது காரணம் என்னென்னா, இப்போது செமிஃபைனல்ஸ் மேட்ச் நடந்தது ஜிடி கூட, அந்த மேட்ச்சில் வந்து கத்திரியானா பவுலிங் போட வரும்போது 9 மினிட்ஸ் ஆகலை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பவுலிங் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தோனி வந்து அவங்கள்ட்ட அவருடைய ஒப்பீனியன் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த டைம் அந்த 5 மினிட்ஸ் அதிலே கழிச்சிட்டு அப்பேர் கூட அந்த பேச்சுவார்த்தையிலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திரியானாவுக்கு பவுலிங் போட கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் நடந்ததில்ல. அது உண்மை நடந்தது உண்மை தான், ஆனால் அது பேசியே அவர் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணலை, அவருடைய வாக்குவாதத்தை தான் எடுத்து வச்சார். பட் இருந்தாலும் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, நான் அகெயின்ஸ்டாக இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தோனி இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎஸ்சிக்கே அறிவுறுத்தல் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேஸ் மேலே தப்பு இருக்குது, இவங்க மேலே தப்பு இருக்குது, நீங்கள் தான் நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல் மேட்ச்சில் தடை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மட்டும் சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் இன்னொன்று பற்றி சொல்லணும், ஜட்டு பற்றி சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஜட்டு வந்து சிஎஸ்கேயில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே அவர் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும்னு சொல்லி வேண்டுறோம். எதுக்காக வேண்டுறாங்க அப்படின்னா, ஃபேன்ஸ் ஸ்டேடியம்ஸில் போனாலும் தோனியை பார்க்கணும் அப்படிங்கிறதாக. ஏன்னா தோனி வந்து லாஸ்ட் கரியரில் இருக்கார், அவருடைய ஐபிஎல் கிரிக்கெட் கரியர்லேயே லாஸ்ட் ஆஃப் ஃபேஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சிஎஸ்கே வந்திருக்குன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஜடேஜ் தான். நீங்கள் வேணால் நல்லா எல்லா மேட்சும் எடுத்து பாருங்கள். அவர் இது வரைக்குமே ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போது ஃபைம் செமிஃபைனலில் இப்போ மேட்ச் உள்ளே போன வரைக்குமே, குவாலிஃபயர் 1 வரைக்குமே ஃபுல்லாக அவரோட பவுலிங்கில் எவ்வளோ காம்பினேட் பண்ணியிருக்காரு மட்டும் பாருங்கள். மேட்ச்க்கு 1 விக்கெட், 2 விக்கெட், 4 விக்கெட்லாம் எடுத்தார் இந்த டைமில். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஜடேஜா இருக்கும்போது ஸ்டேடியமில் போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது ஜடேஜாவுக்கு வந்து ஜட்டு ஜட்டுன்னு கற்றுனீங்கன்னா அவருக்கு இன்னும் பூஸ்ட் அப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜட்டு வந்து அவ்வளோ ஃபீல்டிங் எல்லாமே பவுலிங்லேருந்து எல்லாம் பண்ணியும் அவரை நீங்கள் டிகிரேட் பண்ணுற மாதிரி அவர் நினச்சி ட்வீட்லாம் போட்டுட்டுருக்காரு. பட் ஆனால் அந்த ட்வீட் வந்து எதுக்காக போகிறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தோனிக்காக பண்ணிங்கன்னா அப்புறம் ஜட்டு வந்து நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே பிசிசிக்குள்ளேன்னு இல்லாமல் இப்போ சிஎஸ்கே டீமுக்குள்ளேயும் அவங்க ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே. அதுவும் நீங்கள் உண்மையாக இல்லைன்னு தெரியல, அதுவும் நடந்ததுன்னா அவரை ஃபுல்லாக நம்ம தோனி இன்னொரு 2 வருஷம் அவர் 2 வருஷம் அடுத்த வருஷம் ஆடுவார்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க இவர் இல்லைன்னா. ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர், வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டரில் நம்பர் 1 இவர் தான் இருக்கார். இவர் அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்கில் இருந்தாங்க. பென் ஸ்டோக் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் ஆடுவார். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இவர் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவருக்கு பண்ணுவேன்.